கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல கவிஞரான புலமை பித்தன் அவர்கள் வந்துட்டு இப்போ வென்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அவைத் தலைவராக இருந்த கவிஞரும் பாடலாசிரியருமான புலமை பித்தன் அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு வந்துட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற படத்துக்கு சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார். இது ரொம்பவே பிரபலமான ஒரு பாட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி நான் யார் அப்படின்ற பாடல், ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்றது, ஆயிரம் நிலவேவா, இப்படி நிறையா புகழ்பெற்ற பாடல்களை எழுதுனது புலமை பித்தன் அவர்கள் தான். இந்த நிலையில அடையாறில் இருக்கக்கூடிய ஃபோர்டிஸ் மலர் மருத்துவமனையில் புலவரான புலமை பித்தன் அவர்கள் வந்துட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் அரசவை கவிஞராக இருக்கக்கூடிய அவருக்கு இப்போ லைஃப் சப்போர்ட் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் டாக்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே தீவிரமாக கண்காணிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. மருத்துவமனையில் புலமை பித்தன் அவர்களோட அவங்களுடைய மனைவியான தமிழரசி பேரன் திலீபன் மற்றும் புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய தனி செயலாளரான குணசேகரன் இவங்க எல்லாருமே இருக்காங்களாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் புலமை பித்தன் அவர்கள் வந்துட்டு லைஃப் சப்போர்ட்டில் இருக்கிறது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. அவர் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சூப்பராக ஜெயிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அரசியலில் கால் பதிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் ரொம்பவே பிரபலமானவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முக்கியமாக அவர் நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற படம் வந்துட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடிச்சிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனிதன் நிமிர் இந்த மாதிரியான படங்களையும் நடிச்சிருந்தார். இதன் மூலியமாக கவனிக்கப்படக்கூடிய நடிகராகவே மாறிட்டார். மிஸ்கின் அவர்களுடைய படமான சைக்கோ அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இதுக்கிடையில தான் வந்துட்டு தேர்தல் வரவே அவர் வந்துட்டு அதுல ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆகிட்டாரு. பெரும்பாலும் வந்துட்டு அவர் அரசியலே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவரை நம்பி காத்துட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது தெரியாம தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் அவங்க அடுத்தடுத்த படங்களை பிளான் பண்ணி எடுக்கிறதுக்கும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்திலிருந்து தெரிய வருது. இதுக்கு முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப படத்தை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியா இருக்கிறதுனால படங்கள்ல நடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தள்ளி போகுது. இது பெரிய சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கல் மூலமா தெரிய வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் பழையபடி சினிமாவில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி நடிப்பாரா, அவருடைய ரசிகர்களுக்கு அவருடைய படங்கள் வந்து வெளிவருமா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.